ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட ஜிடி டூ ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி ரியல்மி என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தோட பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாதிரி ஷார்ட்ஸ் மெனு நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பாங்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் ரியல்மி ஜிடி டூ ப்ரோட பாக்ஸ், நல்ல ஒயிட் கலரில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் பாக்ஸ் ஒரு கலர்ஃபுல்லான கேஸ் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபோன்லேருந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ரியல்மி. லுக்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் யூனிக்காக தெரியுதுன்னே சொல்லலாம். இங்கே ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ் கிடையாது, நல்ல ஒரு பேப்பர் ஃபினிஷ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பயோ பெஸ்ட் பாலிமர் பேக். ஸோ ஓவராலாக டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது, லுக்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ ஆர் பிளாக் கலர் வேரியன்ட் எடுக்கும்போது கிளாஸ் பேக் தராங்க, இல்லை நீங்கள் நார்மல் கலர் வேரியன்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பயோ பெஸ்ட் பாலிமர் பேக் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் தந்திருக்காங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன் வாய்ஸ் கன்ஃபியூஷன் மைக் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் இருக்குது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூல் சிம் ஸ்லாட் போட்டுக்கலாம். பிரைமரி மைக்ரோ ஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு, ஹேண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர் தராங்க, கீழே ஒரு ஸ்பீக்கர் தராங்க, அதே மாதிரி மேலே இயர் பீஸ் உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சைட் கார்னரில் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.7 இன்ச்க்கான அம்லோ டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1440x3216 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. இங்கே நிட்ஸ் பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா 1400 நிட்ஸ் பிரைட்னஸ் தந்திருக்காங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120Hz ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துட்டு வராங்க. ஸோ நல்லா நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம். HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னி குல்லா கிளாஸோட விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்திருக்கீங்க நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஆண்ட்ராய்டு பேனல் எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளேனே சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 32 MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.4 அப்பாச்சரில் செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டி எலிட் ஃப்ளாஷ் இருக்குது. 50 MP ஒரு பிரைமரி கேமரா தராங்க. F1.8 அப்பாச்சரில் இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா சோனி IMX766 சென்சார். இதில் பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 MP அல்ட்ரா வடங்கல் கேமரா தராங்க. F2.2 அப்பாச்சரில் இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஐசோசலஸ் JN1 சென்சார். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 150° வரைக்கும் ஒயிடில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 3 MP மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் கேமரா தராங்க. F3.0 அப்பாச்சரில் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40x வரைக்கும் மேக்னிஃபிகேஷனில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டி எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8K வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 65W சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 65W சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்கா யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஒய்ஸ் அண்ட் ப்ராசஸர் டீடெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே ஒய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து Realme UI 3.0 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 12 மேலே ரன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கான மெயின் ஒய்ஸ் அப்டேட் தருவேணும், அண்ட் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவேணும் ரியல்மி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 4nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 730 ஒரு GPU தந்திருக்காங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்மன்னு கேட்டிங்கன்னா நல்லா சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணும். Snapdragon 888 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கணும்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஹை கிராஃபிக்ஸில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம், நல்ல ஒரு ஹெவியான மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். இது ஸ்னாப்டிராகனோட பவர்ஃபுல்லான ப்ராசர். ஸோ நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணலாம்.
இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா யூஎஃப்எஸ் 3.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இந்த ஃபோனோட ரேம் டைப்னு பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் டைப் தராங்க. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க அண்ட் ஃபேஸ் லாக் சென்சருமே தராங்க. ரெண்டு சென்சருமே இங்கே அவைலபிளாக இருக்கு. ஃபேஸ் லாக் சென்சர் எப்படி இருக்காவது நீங்களே பாருங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பயோ பேஸ்ட் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா 189 கிராம் வெயிட்டு தராங்க. கிளாஸ் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா 199 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான், இந்தியாவில் லான்ச் ஆகலை. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் ஆனால் எந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் நல்லா இருக்கும்னு உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்தோட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.